ஆளுநர் குறிப்பிடும் சாதிய பாகுபாடுகளே சனாதனம் என்றும் அதை ஒழிப்பதற்கே குரல் கொடுப்பதாகவும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் சொல்றத நாங்க சொல்லிட்டு இருக்கோம், அதுதான் சனாதனத்தை ஒழிக்கணும் சொல்றோம். இந்த ஜாதி பிரச்சனைகள் பிறப்பால எல்லாரும் சமம் சொல்றதா நாங்க சொல்லிட்டு இருக்கோம். எங்க இருந்தாலும் தப்புதான், எங்க இருந்தாலும் தப்புதான், அதை அழிக்கணுங்கிறத நாங்க குரல் கொடுத்துட்டு இருக்கோம். நடிகை விஜயலட்சுமி மற்றும் வீரலட்சுமி ஆகிய இரண்டு பெண்களால் கடந்த 13 வருடங்களாக தான் தான் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளேன் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியிருக்கிறார். பொய் சொல்லும் பெண்ணாக தன்னை சீமான் சித்தரிக்க முயன்றால் இந்த போர் முடியவே முடியாது என விஜயலட்சுமியும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி கொடுத்த பாலியல் புகாரின் அடிப்படையில் வளசரபாக்கம் போலீசார் 6 பிரிவுகளில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு தொடர்பாக போலீசார் சீமானுக்கு 2 முறை சம்மன் அனுப்பினர். இதற்கிடையே திடீரென விஜயலட்சுமி சீமான் மீதான வழக்கை வாபஸ் பெற்றார். இருந்தாலும் வளசரபாக்கம் போலீசார் விசாரணை நடத்த சம்மன் அனுப்பியிருந்ததால் சீமான் தன்னுடைய மனைவி கயல்விழியுடன் வளசரபாக்கம் காவல் நிலையத்திற்கு நேரில் ஆஜராக வந்தார். பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு அதிரடியான விளக்கங்களை கொடுத்தார். 2011 புகார் கொடுக்கப்பட்டதே திமுக காங்கிரஸ் தூண்டுதலால் தான். இப்பொழுதும் இந்த புகாரின் பின்னணியிலும் திமுகவின் தூண்டுதல் இருந்திருக்கிறது என குற்றம் சாட்டினார். இதெல்லாம் வெறும் அவதூறு என குறிப்பிட்ட அவர், இந்த பெண்களால் நான் தான் 13 ஆண்டுகளாக வன்கொடுமை செய்யப்பட்டு இருக்கிறேன் என குறிப்பிட்டார். இந்த பெண்களால 13 ஆண்டுகளாக நான் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கேன். பெண் வன்கொடுமை பேசும்போது ஆண் வன்கொடுமையும் பேசணுமல்ல. நான், என் குடும்பம், என் சார்ந்தவர்கள், என்னை சார்ந்து இருக்கிற லட்சக்கணக்கான சொந்தங்கள், உலகம் முழுமைக்கு எனக்கு உறவு இருக்கு. எங்களை படுத்தின வன்கொடுமையை யார் யாரை சொல்கிறதுன்னு இருக்குல்ல. குற்றத்தின் உண்மைத்தன்மை இன்னைக்கு விசாரிக்கணும், நீங்கள் பத்து குற்றம் அன்னைக்கே கொடுத்துருக்கோம், விசாரிச்சிருக்கணும்ல. இந்த சமூகத்தின் முன்பு நான் அசிங்கப்படுவதை ரசிக்கிறார்கள், 8 முறை கருக்கலைப்பு செய்ய சொன்னேன் என்பதெல்லாம் நகைச்சுவை என குறிப்பிட்ட சீமான் தான் மௌனமாக இருந்ததால் தன்னை பற்றி அதிகமாக பேசிவிட்டார்கள் என குற்றம் சாட்டினார். 8 தடவை கருக்கலை செஞ்சதுல என்ன நகைச்சுவை? நீங்க தொலைக்காட்சியில் 8 கொலை பண்ணார் சீமான்னா பாக்குறேன் என்ன நினைப்பேன், கொலை பண்ணிட்டானா அப்படின்னு. அதுக்கெல்லாம் ஒரு சான்று இருக்கு நம்மள தம்பி. திருமணம் ஆனதெல்லாம் திருமணம் எப்படி திருட்டுத்தனமா திருமணம் பண்றதுக்கு என்ன அவசரம் இருக்கு அப்படின்னா ஒரு ரசீது கொடுத்துருப்பான் அதுங்க. இந்த விவகாரம் குறித்து பேசிய சீமானின் மனைவி கயல்விழி இந்த பிரச்சனையால் தனக்கு எந்த மன உளைச்சலும் இல்லை என தெரிவித்தார். எனக்கு இதுல எந்த மன உளைச்சலும் இல்லை. எல்லாரும் எனக்கு அழைச்சி ஆறுதல் சொல்லும் போது தான் எனக்கு எதுக்கு ஆறுதல் சொல்றேங்கிறது. நாங்க இதுல உறுதியா இருக்கோம். அவர் எப்படி அவர் மலை போல அவர் நிக்கும் போது எங்களுக்கு என்ன மன உளைச்சல். இதனிடையே சீமானுக்கு பதிலளிக்கும் விதமாக வீடியோ வெளியிட்ட விஜயலட்சுமி, ஏதோ பொய் சொல்லும் பெண்ணாக என்னை சீமான் சித்தரிக்க முயன்றால் இந்த போர் முடியவே முடியாது என எச்சரிக்கை விடுத்துள்ளார். நீங்கள் என் மீது மான நஷ்ட வழக்கு போட்டால் அனைத்து ஆதாரத்தையும் எடுத்து வைத்து குற்றச்சாட்டை நிரூபிப்பேன் என்றும் குறிப்பிட்டார். நீங்க வந்து மான நஷ்ட வழக்கெல்லாம் போடுங்க, நான் மொத்தமா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து, ஓகே, மொத்தமா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து திரும்பியும் நான் எல்லாம் ப்ரூவ் பண்ணி நான் காட்டுறேன். நான் சொல்றேனே, என்னை ஏதோ ஒரு பொய் சொல்ற ஒரு பொண்ணு மாதிரி சீமான் பிரசன்ட் பண்ண பார்த்தார் அப்படின்னா இந்த போர் முடியவே முடியாது அப்படின்னு நான் வந்து பிரஸ் கிட்ட திரும்பி நான் வந்து உறுதிப்படுத்திடுறேன். இதனிடையே வீரலட்சுமி வெளியிட்ட வீடியோவில் விஜயலட்சுமிக்கு ஆதரவு தெரிவித்த ஒரே காரணத்திற்காக நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ந்து ஆபாச வீடியோக்களை தனது செல்போனுக்கு அனுப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். சகோதரி விஜயலட்சுமி அவர்களே, உங்களுக்கு நான் ஆதரவு தெரிவித்த நாள் அன்னிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்கள், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவு தெரிவித்த ஒரே காரணத்துக்காக ஆணும் பெண்ணும் நிர்வாணமா இருக்கிற உடலுறவு கொள்ற ஆபாச வீடியோ வந்து எனக்கு அமைச்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமா வந்து நான் இப்பதான் வந்து டிசி அவர்களுக்கு வந்து இதை அமைச்சிருக்கிறேன். நான் இந்த சம்பந்தமா இந்த ஆபாச வீடியோகளை நான் வெளியிட்டேனா உங்களுடைய வழக்கு வந்து திசை மாறி போக கூடாதுன்றதுக்காக நான் இதை மறைச்சு வச்சேன். ஆனா நீங்க இதை புரிஞ்சுக்காம நீங்க மேல நிறைய ஒரு குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன் வச்சுங்க. இருந்தாலும் பரவாயில்ல. தன் மீதான மான நஷ்ட வழக்கு போடுவதாக தெரிவித்த சீமானுக்கு பதிலளித்த வீரலட்சுமி, தன்னை பற்றி தரக்குறைவாக பேசிய நாம் தமிழர் கட்சியின் 50 பேரின் பட்டியலை வைத்திருப்பதாகவும் அவர்கள் மீது
வழக்கு தொடர போவதாகவும் தெரிவித்துள்ளார். நீங்க சீமான் உங்க மீதும் உங்க கூட இருக்கிற ஒரு கட்சாலங்க ஒரு 50 பேரோட லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன், மொத்த பேர லிஸ்ட் எடுத்து நீதிமன்றத்துல நான் உங்க மேல டிப்ரிமெண்ட் சூட் நான் போடுறேன், 15 தினத்துக்குள்ள நீங்க என் கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். விஜயலட்சுமி விவகாரம் ஓய்ந்தது என கூறப்பட்ட நிலையில் சீமான் விஷயத்தில் அவரும் விஜயலட்சுமியும் மீண்டும் பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.